மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ். அறிவு வணக்கம். வணக்கம் அழகு. கௌதம் அதானி பிரதமர் நரேந்திர மோடியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய நபராக கருதப்படுற கௌதம் அதானி மேலே தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டு வந்து வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6,000 கோடி அளவுல முறைகேடு பண்ணியிருக்காரு. குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, நிரூபணமான குற்றம் கூட சொல்லலாம். ஒரு 70-80% நிரூபணம் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதை வந்து இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் யாரும் வெளியே கொண்டு வரல. லண்டன்ல இருக்கிற பைனான்சியல் டைம்ஸ் என்ற நாளிதழ் தான் வந்து இதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது ரிசர்ச் பண்ணி வெளியே கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் என்ற ஒரு அமைப்பு தான் வெளியே கொண்டு வந்தாங்க. இதெல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி நம்மள்கிட்ட தொகுத்து வழங்கினது பைனான்சியல் டைம்ஸ். இதில் தான் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு விதிமீறல் நடந்திருக்கிறத தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த முறைகேட்டில் அதானி வந்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட மாபெரும் வளர்ச்சி 5 வருஷத்தில் 600 இடத்துல இருந்தவர் திடீர்னு 2வது இடத்துக்கு வந்தார். இந்தியாவிலேயே பெரிய பணக்கார லிஸ்ட்டில், உலகத்திலேயே பெரிய பணக்கார லிஸ்ட்டில் வந்து ஒரு மாபெரும் எழுச்சியை வந்து அவர் அடைஞ்சார். இதுக்கு பின்னாடியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது பாஜக அரசுக்கு அவர் வந்து நெருங்கி இருக்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, கான்ட்ராக்ட்ஸ்லாம் அவருக்கே போயிட்டுருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஷேர் மார்க்கெட்லேயே உள்ளே புகுந்து பெரிய விளையாட்டெல்லாம் விளையாடி மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அதுவும் நிரூபணமாச்சு. கடைசியில் அந்த கேஸ் அப்படியே அமைங்கிடுச்சு, என்னன்றதே வெளியே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அதே அளவிலான மால் ப்ராக்டிஸ் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம மூணாக பார்க்கலாம், இந்த பக்கம் அதானி, இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, நடுவில் வந்து அந்த கோல் பரிமாற்றங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட்னா முந்தைய கவர்மெண்ட்ல அதிமுக ஆட்சி இருந்தபோது, அப்போ வந்து நிலக்கரி கொள்முதல், நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான நிலக்கரி கொள்முதலை வந்து அதானி வந்து இறக்குமதி பண்ணி இவர் சப்ளை பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி பண்றாங்க. அது வந்து தரம் குறைவான நிலக்கரி. ஆமா, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தரம், ரொம்ப மோசமான தரம் குறைவான நிலக்கரியை வந்து அங்கிருந்து ஒரு டன்னுக்கு $28 அளவுக்கு இறக்குமதி பண்ணிட்டு இந்தியா கொண்டு வராரு. இந்தியா கொண்டு வந்துட்டு இது வந்து ஒரு தரம் உயர்ந்த நிலக்கரி மாதிரி கணக்கு காட்டி ஒரு டன்னுக்கு வந்து $92 வச்சு விற்கிறாங்க அதானி கம்பெனி வந்து. கவர்மெண்ட்டுக்கே விற்குது, கவர்மெண்ட்டுக்கே. அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்கும், இவ்வளோ விசாரணையே இருக்கும், ஆனால் கவர்மெண்ட்டுக்கே வந்து இந்தோனேஷியாவிலிருந்து கம்மியான, இதுக்கு தரம் குறைவான நிலக்கரியை வந்து வாங்கி அது வந்து, அதாவது எப்படி சொல்லலாம்னா, தேர்ட் கிரேட் ஃபர்ஸ்ட் கிரேட்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு தேர்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய அந்த நிலக்கரியை வாங்கி இங்கே ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்கள் சொன்னது போல் ஒரு டன் $92 விற்கிறாங்க. இதில் தான் கொள்ளை லாபம் பார்த்துருக்காங்க. இதில் என்னன்னா ஒரு பெரிய சீர்கேடு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்தியாவில் அதிகமான மாசு, ஆமாம், பொதுவாகவே இங்கே காற்று மாசு அதிகமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்லியெலாம் ரொம்ப மோசமான நிலை இருக்குது, சென்னையும் அதை நெருங்கி வரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தரம் குறைந்த நிலக்கரி, நிலக்கரியை வந்து எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா, நிலக்கரியை எரித்து அதுலேருந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த தரை குறைவான நிலக்கரியை பயன்படுத்தி எரிக்கிறப்ப இதனுடைய வெளியே வர அந்த நச்சு வந்து அதிகமா இருக்கு. ஆமா, அரசு எவ்வளவு வரலாம் அப்படின்றது நிர்ணயிச்சிருக்கிறத விட அதிகப்படியான மாசு வாயு வந்து இதுல இருந்து வெளியே வருது. அது மட்டும் இல்லாம, ஒரு குறிப்பிட்ட அளவான மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு அதிகமான நிலக்கரியை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால அதிகமான காற்று மாசு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது சம்பந்தமா வந்து 2022 லான்சன்ட் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு சர்வே பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, காற்று மாசுவால மட்டும் இந்தியால ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இறக்குறாங்க. இது வந்து நமக்கு கேள்விப்படாத செய்தி. இவ்வளவு மரணங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த ஒற்றை நபருக்காக வந்து தொடர்ந்து கவர்மெண்டோட பாலிசிஸ்லாம் வந்து பேக் சீட்டுக்கு போகுது, அவங்க தொடர்ந்து விசாரணையே பண்ணாமல் இருக்காங்க. இதில் மூணு விதமாக பார்க்கலாம். ஒன்று காற்று மாசு, ரெண்டாவது பொருளாதாரத்திற்கும் இழப்பு. அரசுக்கு, இந்திய அரசினுடைய நிதி நிலைமையே சீர்குலைக்கக்கூடிய செயல் தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம். சுற்றுச்சூழல் மாசு, பொருளாதாரத்திற்கு இழப்பு, அதனால வந்து மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே பறிபோகுது. நீங்கள் சொன்னது போல இன்னொரு ஸ்டடியும் இருக்குது, இந்த அணுமின் நிலையங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நிலக்கரி கொண்டு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணுமின் நிலையங்களை சுற்றி இருக்க ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள அதிகமாக குழந்தைகளோட இறப்பு சதவீதம், அதிகமாக இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது போன்ற குறைந்த தரம் கொண்ட நிலக்கரியை வாங்கி எரிக்கிறது தான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அறப்போர் இயக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க போன அதிமுக ஆட்சியில், இந்த மாதிரி மின்சார இதில் வந்து நிலக்கரி விலையில வந்து ஊழல் நடந்திருக்கு. அது ரொம்ப ஏற்கனவே மின்சாரம் வந்து நட்டமாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஊழல்னால வந்து மக்கள் மேலே தான் இந்த மின்சார விலை வந்து திணிக்கப்படுது, அவங்க தான் அதிகமாக பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த எல்லா ஊழலும் சேர்ந்து மக்கள் தலையில் தான் விடியுது கடைசியில் பார்த்தீங்கன்னா. ஆனால் சம்பாதிக்கிறது வந்து அதானி போன்ற ஆட்கள் தான் வந்து சம்பாதிக்கிறாங்க.
இந்த ஊழல் மட்டுமே ஒரு 6,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. நீங்கள் சொன்னது போல தான் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா முக்கியமாக இரண்டு நபர்களுடைய கருத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணோம். ஒன்று ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதே போல தான் அவரும் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நிலக்கரி இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்து இப்படி வாங்கிறதுனால இதனுடைய விளைவு யார்கிட்ட போகுதுன்னா, மக்கள் தான் அதிகப்படியாக செலவு பண்ணி மின்சாரத்தை வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க அரசு ஒழுங்காக அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு இவ்வளோ செலவாயிருக்காது, கரண்ட் பில்லுக்காக இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே போல டெம்போ வந்து அவராகவே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு சிபிஐ இடி இதெல்லாம் வந்து டெம்போ பற்றி பேசியிருந்தாரு. அதே தான் இந்த விஷயத்துலேயும் ராகுல் கேட்குறாரு, சிபிஐ இடிலாம் வந்து எவ்வளோ டெம்போ கொடுத்து இந்த விஷயத்த இப்படி ஓப்பனான கரப்ஷனை மௌனம் காக்கிறதுக்கு எவ்வளோ டெம்போ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்தது டிஎம்சி இருக்காங்களே, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மௌமா மொய்த்ரா, அவங்க வந்து ஒரு நெத்தியடியாக ஒரு அடி அடிச்சிருக்காங்க. இந்த இடி சிபிஐலாம் இருக்குல்ல, என்னுடைய புடவைகளை எண்ணிட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த விவகாரத்தையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி வந்து இன்னொரு வாக்குறுதியும் கூட கொடுத்துருக்காரு, அடுத்த வர இதில் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் வந்து தொடர்ந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கூட கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு எப்படி அதை ஒரு ஷாக்கிங்னு சொல்கிறதா இல்லை சர்ப்ரைஸ்னு சொல்கிறதா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மோடிட்டு இருந்து வந்துச்சு. அதாவது நான் வந்து பயாலஜிக்கலாக பறக்கவே இல்லை, நான் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தேன், நான் பயாலஜிக்கலாக பறக்கல, என்னை வந்து கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து பேசினார். அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நீங்கள் சொன்னது போல் பயாலஜிக்கலாக என்னோடய பிறப்பு இல்லை, அதுவும் குறிப்பாக என்னுடைய தாய் இறந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன் அப்புறமா தான் தெரிந்தது கடவுள் என்னை வந்து இங்கே ஒரு செயலுக்காக அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு தன்னை வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு அவர் பேசினார். இது பெரிய கமெண்டபிள். இது எப்போ இந்த இது எப்போ வந்துச்சு அப்படின்னா, பாஜக தலைவர் சமீத் பத்ரா இருக்காரு, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஜெகநாதரே வந்து மோடிக்கு பக்தர் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாளே வந்து, ஆமா நான் கடவுள், நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்க வாய்ப்பே இல்லை, நான் வந்து உறுதியா நம்புறேன், என்ன வந்து கடவுள் தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நானே கடவுள் ரீதியில அவ்வளவு ஒரு போயிட்டாரு. இதுக்குதான் ராகுல் காந்தி ஒரு செம்மட்டடியா ஒரு அடி கொடுத்துருக்காரு. கடவுள் அவதாரம் இல்ல, கடவுள் வந்து கொரோனாவால மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருந்தப்ப டார்ச் லைட் அடிங்க, பாத்திரத்தை எடுத்து தட்டுங்க அப்படின்னு சொல்றதுதான் கடவுளோட வேலை, மக்களை காப்பாத்த வேண்டாமா கடவுள்லாம் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கடவுள் இருக்காரு இல்லையா, இவர் வந்து அதானி அம்பானிக்காக 2 நிமிஷத்துல எல்லா வேலையும் செய்வாரு. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்காக 2 நிமிஷத்துல எல்லா வேலையும் செய்து கொடுப்பாரு. ஆனா என்னைக்குமே ஏழை எளிய மக்களுடைய குரலை அவர் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி வந்து காங்கிரஸோட மூத்த தலைவர், முன்னாள் மத்திய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு கேள்வியை வந்து அமித்ஷா நோக்கி கேட்கிறார். இப்போ சமீபத்தில் அமித்ஷா வந்து ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணும்போது ஒடிசா சிஎம்மாக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, உங்கள்ட்ட 77 வயசு ஆச்சு இல்லை, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு உங்கள் உடல்நிலையை பார்க்கக்கூடாதுன்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதுக்கு சிதம்பரம் வந்து எதிர்கருத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் கணக்குப்படி பார்த்தா அடுத்த வருஷம் வந்து ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோடிக்கும் 75 வயசுக்கு மேல ஆயிடும், அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அமித்ஷா, பாஜக வந்து ஒருவேளை தோத்துருச்சு அப்படின்னா அமித்ஷா தான் ஹாப்பியா இருப்பாரு, ஏன்னா இவர் தான் எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சமூக இடத்துல சொல்லியிருக்காரு. கட்சி ரீதியா பார்த்தோம் அப்படின்னா 75 வயது பூர்த்தி அடைந்தவொடனே மோடி அந்த இடத்துல இருந்து வெளியே போகணும், கட்சியினுடைய அந்த முகம்ல இருந்து வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். அப்ப எதிர்கட்சி தலைவரா அடுத்து இருக்கிற அமித்ஷா அப்படின்ற விதத்துலதான் சிதம்பரம் இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று தேர்தல் ஆணையத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. காங்கிரஸ் பாஜக இரண்டு தரப்புக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. தேர்தல் சமயத்தில் இத்தனை வருடம் இந்த மரபு இருக்கு இல்லையா, தேர்தல் மரபு, இதை சீர்குலைக்கிற வகையில் எந்த பேச்சும் பேசாதீங்க அப்படின்னு ரெண்டு கட்சிக்கும் பொதுவாக சொல்கிறாங்க. இதில் சில விஷயங்களை குறிப்பிட்டும் சொல்கிறாங்க, சாதி மதம் அப்படின்ற இந்த டிவைட் பாலிடிக்ஸ்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே போல் அக்னி வீரர் பிரச்சனைகள் இந்த ஸ்கீமை பற்றி பேசாதீங்க, இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும். இதுக்கு சிதம்பரம் இன்னைக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, சாதி மதம் குறித்து பேசக்கூடாது, டிவைட் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, எல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பேசக்கூடாது, இறையாண்மை இதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் அக்னி வீரர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இது கவர்மெண்ட்டுடைய பாலிசி, அரசு கொண்டு வந்திருக்க ஒரு திட்டம். இது இந்த திட்டத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, இது எப்படி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க
அதனால இதை நாங்கள் பேசலாம், இது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்தியா கூட்டணி, நீங்கள் சொன்னது போல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து விட்டால் இந்த அக்னி வீரர் ஸ்கீம் வந்து உடைக்கப்படும், தகர்க்கப்படும், கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் பற்றி பேசுனீங்க, அதே தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் 17C அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு இந்தியாவில், எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஃபார்ம் 17, என்ன ஃபார்ம் 17 சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஃபார்ம் 17C என்னன்னா, நம்ம வாக்குச்சாவடி போய் வாக்கு செலுத்துறோம் இல்லையா, அந்த வாக்குச்சாவடி பொறுத்த வரைக்கும் அங்கே எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, அந்த வாக்குச்சாவடி பொறுத்தளவுல எவ்வளோ ஓட்டர் டர்ன் அவுட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் 17C சொல்றது. இதை பொதுவாகவே வந்து அந்த தொகுதியோட வேட்பாளர்கள்ட்ட கொடுப்பாங்க, வேட்பாளரோட ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, அந்த பூத் ஏஜென்ட், பூத் ஏஜென்ட்ட கொடுப்பாங்க, ஒவ்வொரு பூத்துக்குமே கொடுப்பாங்க, சரி பார்த்துறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ சில அமைப்புகள்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் கொடுக்குற நம்பர்ஸே ரொம்ப டிஸ்கிரிபென்சியா இருக்கு, ரொம்ப மாறுபடுது அதிகமா. வாக்குப்பதிவு அன்னைக்குல வாக்குப்பதிவு தினத்தன்று இறுதியில ஒரு ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க, ஒரு ஒரு நாள் அல்லது இரு நாள் கழித்து ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க. இல்ல, நீ ஃபர்ஸ்ட் பேஸ் எல்லாம் 11 நாள் கழிச்சு தான் சொன்னாங்க, அதுவே தெரிய ஆமா. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல டேட்டாஸ் வரும்போது இந்த அமைப்புகள் என்ன கேக்குறாங்க, நீங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியெல்லாம் இருக்கக்கூடிய டேர்ன் அவுட்டையும் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணணும், அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க என்ன ரீதியில சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க மொத்தமா எடுத்துட்டு ஒரு மாநிலம் இல்ல ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துட்டு சொல்றப்ப உங்களுக்குள்ளவே சில பிரச்சனைகளா இருக்கும். சில இடத்துல கவுண்ட் கரெக்டா உங்களால வாங்கியிருக்க முடியாது, சில இடத்துல விடுபட்டிருக்கலாம், இதான பிரச்சனைகளா இருக்கும். நீங்க சொன்னது போல பூத் பூத்துக்கு அப்டேட் பண்ணிட்டு மக்களே தெரிஞ்சுக்க போறாங்க, டோட்டலா அதுவே தெரிஞ்சிருப்பது உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டியா கரெக்டா இருக்கும். வெப்சைட்ல போட்டிங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா தேர்தல் ஆணையம் வந்து, அதெல்லாம் இல்லைங்க, சட்டத்துல வந்து எங்களுக்கு அப்படி இடம் இல்லை, இடம் இல்லை. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் வந்து தேர்தல் ஏஜென்ட்டுக்கும் அந்த தொகுதி வேட்பாளர் மட்டும் தான் ஃபார்ம் சி ஃபார்ம் 17C கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரிஜினல் ஃபார்ம் 17C வந்து அந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ரூம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நாங்க வச்சிருவோம், சீல் பண்ணி வச்சிருவோம், இவங்களுக்கே வந்து காப்பி தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து கவுண்டிங் டே அப்பதான் அந்த ஃபார்ம் எடுத்து நாங்க வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்து, இது ரீதியா வந்து மாற்றம் பண்ணணும் அப்படின்னா சட்டத்தையே தான் மாத்தணும் அப்படின்னு ஒரு வழக்கமாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து இது சாத்தியப்படாது, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மேலே ரொம்ப சந்தேகப்படாதீங்கன்ற ரீதியில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அரசியல் தேர்தல் இப்படின்னு இப்படி ஒரு பரபரப்பான இல்லை ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கப்ப, இன்றைக்கி உத்தரகாண்ட்லேருந்து ஒரு வீடியோ இந்தியா முழுக்கவே படுபயங்கரமாக பரவிட்டுருக்கு. இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு போலீஸ் ஜீப் ஒன்று வருது, ஒரு பேட்ரோல் மாதிரி ஒரு எஸ்யூ கார் ஒன்று உள்ளே வருது. அது எதுக்குள்ளே வருது அப்படின்றது தான் விஷயம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த காரை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் காரை. போகிறப்ப வழியில் அந்த வாகனம் போகிற வழியில் அங்கங்கே பேஷண்ட்டோட பெட்ஸ்லாம் இருக்குது, இந்த பேஷண்ட்டோட பெட்ஸ் எல்லாம் இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த கார் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஏன் இவ்வளோ சீரியஸான ஒரு நடவடிக்கை? காவல்துறை நடவடிக்கை எடுங்க, கேட்டுக்கு வெளியே வண்டியை நிறுத்திட்டு உள்ள நடந்து வந்து பிடிக்க போறீங்க, கூப்பிட்டு போறீங்க, அங்கே நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேச்செல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன் இந்த வண்டி உள்ளே வந்தது, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, உத்தரகாண்டில் இருக்க ரிஷிகேஷில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட்டுட்டு வருது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் சதீஷ்குமார் அப்படின்றவர் நர்சிங் ஆஃபீஸராக இருந்துட்டு வராரு. இவர் ஒரு பெண் மருத்துவர்கிட்ட பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் தெரிஞ்சு மருத்துவர்கள்லாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, மருத்துவமனைக்கு வெளியே உட்காந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வழக்கு எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி எஃப்ஐஆர்லாம் போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறமா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த சம்பவம் நடக்குது. காரை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சதீஷ்குமார்ன்ற நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க போகுது மே 25ஆம் தேதி. இந்த 7 தொகுதிகளுமே வந்து 2019 பாஜக வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கூட்டணி, எதிர்கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிலாம் சேர்ந்து பாஜகவை வீழ்த்துறதுக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. இதில் வந்து 4 தொகுதிகள் ஆம் ஆத்மியும் 3 தொகுதிகள் காங்கிரஸும் சேர்ந்து போட்டிடுறாங்க. இது வரைக்கும் ஆம் ஆத்மியில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பியே கிடையாது, ராஜ்யசபாவில் தான் எம்பி இருக்காங்க, லோக்சபா எம்பியே கிடையாது ஆம் ஆத்மிக்கு. இந்த வாட்டி வந்து லோக்சபா எம்பி எப்படியாச்சும் நம்ம கிடைக்கணும் அப்படின்ற ரீதியில் வந்து பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து கட்சியோட தலைவர், கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலோட
இந்த இடைக்கால ஜாமீன் வந்து விரைவில் முடிவுக்கு வருது. அதுக்குள்ள நம்ம வந்து பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்காரு இல்லையா. இந்த ரெண்டு வாரத்திலேயே வந்து ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணி பாஜக அகேன்ஸ்டா ரொம்ப தீவிரமா பரப்புரில் ஈடுபட்டுட்டு இப்போ ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு தேர்தலுக்கும். ஸோ இந்த தேர்தலில் ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் நோக்கத்தின்படி ஒரு லோக்சபா எம்பியாச்சும் ஆம் ஆத்மி கிடைக்குமா, இல்லை வந்து மறுபடியும் 2019 ரிப்பீட் ஆகுமான்றது நம்ம இன்னொரு 10 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் சொன்னது போல டெல்லியில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது. போன வாட்டி இந்தியா கூட்டணியில் அதாவது ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனியாக இருந்தது, பாஜக தனியாக போட்டிட்டு இதன் அடிப்படையில் பாஜக அங்கே ஈஸியாக எழுதி ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி எதிர்க்க இந்தியான்ற ஒரு கூட்டணியும் வலுவாக இருக்குது. உடன்படிக்கும் நல்லபடியாக ஸ்மூத்தாக போயிருக்கிறது காரணத்தினால ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. அதே சமயத்தில் அதாவது ஆம் ஆத்மிக்கு ஆதரவலையாகவும் இருக்கலாம், இல்லது எதிர்ப்பலையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரெண்டு சம்பவம் அங்கே பெருசாக நடந்துட்டு. ஒன்று வந்து இந்த மதுபான ஊழலில் முதல்வரையாக கைது செய்யப்பட்டது. அவர் உள்ளே போனதே உங்களுக்கு எதிர்வாகவும் அமையலாம், அல்லது அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவ் மூடாகவும் மாறலாம். இன்னொன்று வந்து மாநிலங்களவை எம்பி சுவாதி மலிவால் அவங்களுடைய கேஸ் வந்து ரொம்ப தீவிரமாக அங்கே போயிட்டு இருக்கு. அவங்க சில அலிகேஷன்லாம் வேறு வச்சுருக்காங்க. பாஜக சொல்லிதான் இப்படிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி எம்பிக்களே சிலர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமும் வந்து டெல்லியினுடைய 7 சீட்டுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றதும் பேசு பொருளாக இருக்கும். ஸோ அந்த சுவாதி மலிவால் கேஸில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு பக்கமும் வழக்கு இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் தீர விசாரித்து நியாயமான நடவடிக்கை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. ஸோ இந்த ரெண்டும் விஷயமே ரொம்ப உற்று கவனிக்கப்பட்டு வருது. சுவாதி மலிவால் மேட்டர் ஆகட்டும், லிக்வர் கேஸ் ஆகட்டும், ரெண்டும் நாடு முழுக்க கவனிச்சுட்டு வராங்க. இதுக்கிடையில் வந்து இன்னைக்கு இன்னொரு செய்தியும் நம்ம பார்த்தோம். பிரதமர் மோடிக்கு வந்து ஒருத்தர் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காரு, அதுவும் ஹிந்தி மொழியிலேயே பேசி இது பண்ணியிருக்காரு. ஆனா எங்க கொடுத்திருக்காரு அப்படின்றதுதான் விஷயம். ஆமா, அவர் கால் பண்ணதும் மத்திய பிரதேசம் இருந்து கால் பண்ணியிருக்காரு. ஆனா சென்னை என்ஐஏ ஆபீஸுக்கு, புற சேவாகத்தில் இருக்க என்ஐஏ ஆபீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம மோடியை கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுத்ததாகவும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் தொடர்ந்து சென்னை போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம் அலர்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணப்போ அந்த கால் வந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்கு. என்னடா காலர் வந்து அங்கிருந்தா கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இங்க அலர்ட்டான காவல்துறை வந்து மத்திய பிரதேசத்து அந்த தகவலை தெரிவிச்சு அங்க அந்த ஆளை தேடிட்டு இருக்காங்க. எப்பயும் போல பெரும்பாலும் பார்ப்போம் இந்த மாதிரியான மிரட்டல்கள், வெடிகுண்டு மிரட்டல், பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வச்சிருக்கோம், இவரை கொல்ல போறோம், இந்த சம்பவம் நடக்க போது, இந்த அசம்பாவிதம் பண்ண போறோம்ன்ற பெரும்பாலுமான கேஸ்கள்ல வந்து ஒன்னு அந்த நபர் மதுபோதையில இருப்பாரு, இல்ல கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா இருப்பாரு. இந்த வழக்குல எப்படி இருக்குன்றதும் போலீஸ் விசாரிச்சு நமக்கு சீக்கிரம் விஷயத்த சொல்லிடும். டெல்லியில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க இருக்கு, அதை பத்தி நம்ம விரிவாக பேசியிருந்தோம். இன்னும் பல அரசியல் விஷயங்கள் குறித்தும் பேசியிருந்தோம். தொடர்ந்து பேசுவோம் அழகு. நன்றி. மக்களும் எதிர்பார்க்கிறாங்க அதானிக்கு, அதானி முறைகேடுக்கு ஒரு விரைவில் ஒரு விடை கிடைக்குமா, தீர்வு கிடைக்குமா? ஆமா, இது வந்து எங்களோட சுமை குறைக்கப்படுமா, எங்களோட பிரச்சனைகள் வந்து அரசாங்கம் காது கூர்ந்து கேட்குமான்ற ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் அறிவு. நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 to May 30 நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.